Hi friends, welcome to my channel. In this video, we will see Athirapally Falls. We will see the road trip video. So, உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து நம்ம ஃபால்ஸ் கிட்ட போற வரைக்கும் இந்த மாதிரி வந்து வழி அமைச்சு கொடுத்திருக்காங்க. அதுவும் பாதி தூரம் நம்ம போனதுக்கு அப்புறமா தண்ணியோட சத்தம் அந்த அளவுக்கு கேட்க முடியும்ங்க. ஏன்னா தண்ணியோட ஃப்ளோவும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. நான் போன வீடியோ அத்திரப்பள்ளி ரோட் ட்ரிப் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், சாலக்குடி ரிவர் தான் வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸ்லேயும் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த சாலக்குடி ரிவர். இங்கேருந்து உங்களால் வந்து இந்த தண்ணியோட சத்தம் வந்து நல்லாவே கேட்க முடியும். ஜூலை மந்த்லேருந்து தான் இங்கேருந்து மான்சூன் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நல்ல மழை பெஞ்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் விசிட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்த ட்ரிப் வந்து ரொம்ப ஒரு ஆசமான ட்ரிப்பாக இருக்கும். இப்போ நம்ம இருக்கிறது இந்த அத்திரப்பள்ளி ஃபால்ஸோட அப்பர் வியூவில். ஸோ இந்த பிரம்மாண்டமான அத்திரப்பள்ளி ஃபால்ஸோட வியூ நீங்களும் பாருங்கள். இந்த ஃபால்ஸ் பார்த்ததும் வந்து எங்களுக்கு டைம் போனதே தெரியல. பட் எங்களுக்கு வந்து டிரைவர் அண்ணா வந்து 3 மணி நேரம் டைம் கொடுத்தார் எங்களுக்கு. நாங்கள் ஷார்ப்பாக வந்து 12 மணிக்கு ரீச் ஆகணும். நாங்கள் 3 மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பணும். அப்போ தான் வந்து அந்த அத்திரப்பள்ளி செக் போஸ்ட் வந்து கரெக்டாக 6 o'clockலாம் நாங்கள் வந்து ரீச் ஆக முடியும். ஸோ இந்த அப்பர் வியூ பார்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து கிரவுண்ட் வியூ பார்க்க போகிறோம். நாங்கள் போனது வந்து சண்டேன்றதுனால நல்லாவே வந்து க்ரௌடாகவே இருந்துச்சு. நீங்கள் வந்து போர்டும் போட்டிருக்காங்க 5 மணி வரைக்கும் தான் என்ட்ரி டைம் சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே அலோட் கிடையாது. எந்த அளவுக்கு ஹைட்டில் பார்த்தோமோ அந்த ஹைட் அப்படியே வந்து நம்ம டவுன் கீழே இறங்கி போகணும். ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து கீழே இறங்கி போகிறதுக்கான வழி. கீழே இறங்கி போகிறதுக்கு ஓரளவுக்கு ஈஸி தான் இருந்துச்சு. பட் மேலே ஏறி வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஓரளவுக்கு நம்ம வந்து கீழே இறங்கி வரும்போதே தண்ணியோட சத்தம் வந்து அதிகமாகிட்டே போகும். ஸோ அப்போ வந்து நமக்கு தெரிய வரும் தண்ணியோட சத்தம் அதிகமாகமாக ஓகே நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இறங்கி வந்துட்டோம் ஸ்டெப்ஸில். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே இப்போ நம்ம வந்து நெருங்கிட்டுருக்குன்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும். அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். அண்ட் என்ன இவங்க மழையில் நினச்சிட்ருக்காங்கன்னு யோசிக்காதீங்க. ஸோ இது வந்து மழை கிடையாது, வாட்டர் ஃபால்ஸோட சாரல் தண்ணி தான். நாங்கள் நின்றுட்டுருக்க இடத்துக்கும் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துக்கும் நிறைய வந்து டிஸ்டன்ஸ் கேப் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு தண்ணியோட ஃப்ளோ ஹெவியாக இருக்கிறதுனால சாரல் தண்ணி வந்து அவ்வளோ தூரத்துக்கும் அடிக்கும். அண்ட் டிரைவர் நான் வந்து எங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தார், இன்னொரு ட்ரெஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சமயத்துக்கு நாங்கள் யோசித்தோம், ஃபால்ஸ் வந்து நாங்கள் லாங்கில் இருந்து நின்று தான் பார்க்க போகிறோம், ஸோ எதுக்கு நம்ம நிறைய போகிறது கிடையாது, ஸோ ஏன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரணும்னு. பட் இங்கே வந்ததுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் ஃபுல்லாகவே வந்து வெட்டாகிற அளவுக்கு அந்த தண்ணியோட சாரல் இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம லாங்கில் நின்று வெட்டாகாமல் பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக 100% இது வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் தான் சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்க்க போது இந்த அத்திரப்பள்ளி ஃபால்ஸோட ஃபுல் வியூ.
இதுவே நீங்கள் வந்து ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியோட ஃப்ளோவும் வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து பார்க்க முடியாது. இங்கே வந்து ஒரு கயிறும் கட்டியிருக்காங்க, ஸோ அதை க்ராஸ் பண்ணி வந்து யாரும் போகக்கூடாதுன்னு. இதே நீங்கள் ஆஃப் சீசனில் வந்தீங்கன்னா ஸோ அந்த கயிறுக்கு தாண்டி அந்த பாறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்து உங்களால் போக முடியும். இப்போ தண்ணி ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால ஸோ இவ்வளோ லிமிட்டாக தான் வந்து எங்களுக்கு வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க, சேஃபும் கிடையாது. எங்கள் இந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரமாவது நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய வந்து இங்கே கடைகள் எல்லாமே இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நாங்களும் வந்து எங்கள் லஞ்ச் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்டுட்டு தான் ஒரு 3:30 வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் அப்போ தான் நம்ம வந்து 6 மணிக்கு மலக்கப்புறா செக் போஸ்ட்க்கு போய் கரெக்டாக ஷார்ப்பாக போய் ரீச் ஆக முடியும். ஏன்னா 6 மணிக்கு மேலே செக் போஸ்ட் வந்து க்ளோஸும் பண்ணிவிடுவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி இருக்கும் ஈவினிங். ஸோ நல்லாவே வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் போகும் போது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஈவினிங் ஆக வந்து இங்கே நல்லாவே வந்து மழையும் ஸ்டார்ட் ஆகிடும், அப்போ சில இடத்துல நல்லா மிஸ்டும் கவர் ஆகிடும் சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து ஈவினிங் நல்லாவே வந்து மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சில இடத்துல மழை இருந்தது, பட் சில இடத்துல வந்து மழை இல்லை, ஃபுல்லாகவே வந்து மிஸ்டு கவராக இருந்தது. ஸோ சில்னஸ் வந்து அந்த அளவுக்கு இருந்தது, சில்னஸ். ஸோ நீங்கள் பார்க்கும்போதே இதுவும் எப்போலாம் வந்து இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ டைம் வந்து ஒரு 6:00 இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மிஸ்ட் கவராக இருக்குது. அண்ட் ஃபைனலாக நாங்கள் வந்து இந்த செக் போஸ்ட்க்கு வந்து ஷார்ப்பாக நாங்கள் ரீச் ஆகிடும். ஸோ இங்கேருந்து இந்த ரைட் சைட் பார்த்திங்கன்னா வந்து ஊட்டி கொடைக்கானலுக்கு போகிற வழி, அந்த லெஃப்ட் சைட் போகிற ரூட் வந்து பொள்ளாச்சி வால்பாறை போகிற வழி. இப்போ நம்ம இருக்கிற பார்டர் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கேரளா பார்டரில் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 நாள் ட்ரிப் வந்து நான் பொள்ளாச்சி டு வால்பாறை ப்ளஸ் அத்திரப்பள்ளி ட்ரிப் எல்லாமே நான் வந்து தனித்தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.